This video is brought to you by Study with Scarlett. Okay, இன்னைக்கு நம்ம கைனமேட்டிக்ஸ் சாப்டர் 2ல addition of vectors பாப்போம். பேஜ் நம்பர் 47, 48 ல இருக்கு, பாத்துக்கோங்க. யா, இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரெண்டு வெக்டரை ஆட் பண்ணதுக்கு என்ன ரூல் பார்ப்போம். வெக்டர் எப்படி வரையணும் பார்த்துக்கோங்க. த ஹெட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வெக்டர், ஃபர்ஸ்ட் ரெண்டு வெக்டர் எடுத்துக்கோங்க. வெக்டர் ஏ, வெக்டர் பி எடுத்துக்கோங்க. வெக்டர் ஏ, வெக்டர் பி எடுத்துக்கோங்க. இதில் வெக்டர் ஏ வெக்டர் பியில் எது ஹெட் எது டெயில்னு பாருங்கள். இது ஹெட், இந்த ஆரோ இருக்கிற சைடு நம்ம ஹெட்னு சொல்லுவோம், அண்ட் இங்கே இருக்கிற சைடு டெயில்னு சொல்லுவோம். அதே மாதிரி இதில் இது ஹெட் அண்ட் இது டெயில். இந்த வெக்டர் அடிஷனுக்கு நம்ம எப்படி வரையணும்னா, த ஹெட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வெக்டர் இஸ் கனெக்டட் டு த டெயில் ஆஃப் த செகண்ட் வெக்டர். இதுதான் ஹெட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வெக்டர், இட் இஸ் கனெக்டட் டு த டெயில் ஆஃப் த செகண்ட் வெக்டர், தட் இஸ் பி. ஓகே, ஹெட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வெக்டர் இஸ் கனெக்டட் டு த டெயில் ஆஃப் த செகண்ட் வெக்டர். இதோட இந்த வெக்டரோட ஹெட் இது. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். இந்த வெக்டரோட ஹெட் இது, அதாவது ஏ வெக்டர், அண்ட் இந்த வெக்டரோட டெயில் இது. இந்த ஹெட் இந்த ஃபர்ஸ்ட் வெக்டரோட ஹெட்டும் செகண்ட் வெக்டரோட டெயிலும் கனெக்ட் பண்ணும். அதே மாதிரி பி வெக்டரோட ஹெட்டும் இந்த வெக்டரோட டெயிலே கனெக்ட் பண்ணும். ஓகேவா. த தீட்டா பி த ஆங்கிள் பிட்வீன் ஏ அண்ட் பி. ஏ அண்ட் பிக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் தான் தீட்டான்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஆர் இஸ் த ரிசல்டன்ட் வெக்டர் கனெக்டிங் த ரிசல்டன். ஆர் ரிசல்டன் என்னன்னா டெய்ல் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வெக்டர் அண்ட் ஹெட் ஆஃப் த செகண்ட் வெக்டர். டெய்ல் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வெக்டர் அண்ட் ஹெட் ஆஃப் த செகண்ட் வெக்டர். டெய்ல் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வெக்டர் அண்ட் செகண்ட் ஹெட் ஆஃப் த செகண்ட் வெக்டர் தான் என்னதுன்னா ரிசல்டன்ட் ஆர். ஓகே, இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதுதான் டயக்ராம். ரிசல்டன்ட் ஆர் ஈக்குவல் டு என்னென்னா ரெண்டே ஆட் பண்ணுது. ரிசல்டன்ட் ஆர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. நெக்ஸ்ட் வந்து தீட்டா இஸ் த ஆங்கிள் பிட்வீன் ஏ அண்ட் பி. மேக்னெட் ஆஃப் ஆர் இஸ் கிவன் பை ஜோமெட்ரிக்கலி பை த லென்த் ஆஃப் ஓ. இந்த இதை வந்து நீங்கள் ஓ கியூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜோமெட்ரிக்கலி பை த லென்த் ஆஃப் ஓ கியூ. ஓகே, தெர்ஃபோர் ஆர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. இது ஓ பி கியூ எடுத்திங்கன்னா ஆர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. அப்போ ஓ கியூ ஈக்குவல் டு ஓபி ப்ளஸ் பி கியூ. இதுதான் டயக்ராம். ஓகே யா, இப்போ நம்ம வந்து இதை எப்படி ட்ரையாங்கிள் ஆஃப் வெக்டர் அடிஷன் மூலமாக ஆட் பண்ணலான்னு பார்ப்போம். ஒரு தடவை இப்போ உங்களுக்கு டயக்ராம் போட்டு காமிச்சுக்கிறது. ஹெட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வெக்டர் ஏ இஸ் கனெக்டட் வித் த டெயில் ஆஃப் த செகண்ட் வெக்டர் பி. அண்ட் தென் இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறது தான் இதோட மேக்னிடியூட். அப்படி பார்த்தா ஓ இங்கே கியூ போட்டுக்கலாம், இங்கே பி, அண்ட் திஸ் இஸ் தி ரிசல்டன்ட். ரிசல்டன்ட் ஆர் இஸ் நத்திங் பட் இட் இஸ் ஏ ப்ளஸ் பி விச் இஸ் நத்திங் பட் ஓபி வெக்டர் ஈக்குவல் டு ஓக்யூ. ஐம் சாரி, ஓக்யூ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஓபி ப்ளஸ் பிக்யூ. யா, இதுதான் நம்மளுக்கு இருக்க டயக்ராம். ஓகே, இப்போ நம்ம இதை எப்படி ஆட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மேக்னிடியூட் ஆஃப் ரிசல்டன்ட் வெக்டர். இதோட மேக்னிடியூட் எப்படி கண்டுபிடிக்கலாம், மேக்னிடியூட் ஆஃப் ரிசல்டன்ட் வெக்டர் எப்படி கண்டுபிடிக்கணும் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, அதுக்கடுத்து நம்ம டைரக்ஷன் பார்ப்போம். மேக்னிடியூட் ஆஃப் ரிசல்டன்ட் வெக்டர், மேக்னிடியூட் ஆஃப் ரிசல்டன்ட் வெக்டர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா என்ன, மேக்னிடியூட் அண்ட் ஆங்கிள் ஆஃப் த ரிசல்டன்ட் வெக்டர் அட் டி மைண்ட் ஆஸ் ஃபாலோஸ். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்துக்கோங்க. நம்ம டயக்ராம் யூஸ்வலாக வரைஞ்சிருக்க டயக்ராம் வச்சுக்கலாம். இது ஏ ஃபாலோட் பை பி வெக்டர் பி, அண்ட் இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறது திஸ் இஸ் தி ரிசல்டன்ட் ஆர். இந்த ரெண்டு இந்த ஆங்கிள் வந்து ரிசல்டன்ட்டுக்கும் ஏக்கும் நடுவில் இருக்க ஆங்கிளை ஆல்ஃபான்னு எடுத்துக்கோங்க, அண்ட் ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் தான் தீட்டா. ஸோ இது ஏ, இதை நம்ம தீட்டான்னு எடுத்துக்கலாம். இதை நம்ம தீட்டான்னு எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் கிடைக்கும். இந்த ஆங்கிள் தீட்டா. ஓகேவா, இது பி எல்லாமே பார்த்துக்கோங்க. நம்ம மார்க் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். இது ஓ பாயிண்ட் எடுத்துக்கோங்க, இது என் பாயிண்ட் எடுத்துக்கோங்க, இதை பி பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இந்த டயக்ராமை நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா, இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த டயக்ராமை கொஞ்சம் ஸ்மாலாக ட்ரா பண்ணுறேன்னா இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணால் இங்கே ஒரு ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் இருக்கும். இது ஏ அண்ட் திஸ் இஸ் வெக்டர் பி ஓ பி அண்ட் என். இது வரைக்கும் நமக்கு தெரியும். ஓகேவா, இப்போ காஸ் டீட்டா சைன் டீட்டா அது தெரியும்ல உங்களுக்கு. காஸ் டீட்டானா என்னது, பேஸ் பை
hypotenuse அதா cos theta அப்போ cos theta equal to base இதில் base என்னனா இதான base அப்போ an an divided by hypotenuse hypotenuse என்னனா இந்த point a ன் எடுத்துக்கோங்க இந்த point a இந்த point n இந்த point b cos theta equal to an by hypotenuse this is the base This is perpendicular and this is the hypotenuse. Oh, hypotenuse another an by ab. This is cos theta and sin theta. Sin theta equal to perpendicular by hypotenuse. Oh, perpendicular namalukku enna irukkeenga bn. Bn by ab. Hypotenuse is ab. Okay, bn by ab. And then, inge enna nu paarenga. AB na enadhu? AB is nothing but it is the vector b. AB is vector B. அதனால் AB பதிலாக B போட்டால் cos theta equal to AN by B and sin theta equal to BN by B வரும் அப்போ AN equal to இந்த சைடு cross multiplication பண்ணால் B cos theta கிடைக்கும் and BN equal to இந்த சைடு cross multiplication பண்ணால் B sin theta கிடைக்கும் இதுதான் நம்மலுக்கு இப்போதைக்கு கடைச்சிருக்குது இதை நீங்கள் எழுதிவிட்டுக்கும் that is AN equal to B cos theta and BN equal to B sin theta. இது வருக்கி நம்மலக்கு தெரிந்திருக்கு. Okay. And then, இன்னும் இது பார்க்கலாம். அந்த diagram redraw பண்ணிரம். A, B, இது extend பண்ணி, ஒரு right angle triangle நம்மலக்கு கடக்கி. Sorry. இது A, இது vector A, இது vector B, இது ஒடு resultant R, நம்னுக்கு right angle triangle கடக்கி, இது theta, இது O, இது A, இது point A, இது point B, இது point N, இப்படி பார்த்தம் நாச்சுக்கோங்களே, from triangle O, B, N, நல்லாக கம்மின்சுக்கோங்க, triangle O, B, N, this triangle, we are considering this triangle, இந்த triangle இது, this is a right angle triangle, right angle triangle OBN okay ma OBN right angle triangle and the sum of the other two sides squares of the other two sides of the triangle is equal to the square of the hypotenuse appo idhu dhaan hypotenuse nammalku other two sides like side 1 and side 2 therefore sum of the squares of the other two sides appo undu is equal to appo BN square plus ON square is equal to OB square that is the hypotenuse square sum of the other two sides 1 square plus 2 square should be equal to hypotenuse square adana sum of the square of the other two sides of the triangle should be equal to the square of the hypotenuse this is the law of triangle okay ipo namakku idu kadachiruchu and then next ipo enna seyanana idu kadachiruchu okay OB square po OB na enna paarenga OB is nothing but it is the resultant square square of the resultant is equal to bn square bn na enadhu inge irukadha indha equation na bn square plus on square ezhudhikonga okay ya idvaraiki paathukonga already nama enna paathom an equal to b cos theta and bn equal to b sin theta an equal to b cos theta bn equal to b sin theta varaiki paathom ipo enna paathomna r square equal to on square plus bn square இது வருக்கி பார்த்திருக்கும் இப்பும் bn square bn என்னது b sin theta b sin theta the whole square அந்த triangle பார்த்திருக்கும் bn on square plus bn square bn square பல்லா b sin theta the whole square பட்டும் on square on என்னது நல்லா பார்த்திருக்கும் on என்னது நான் அந்த triangle எப்படி இருக்காம் இது A, இது B, இது resultant and இது O, இது A and again this is B, this is N okay, இது A அப்போ ON equal to என்னது ON equal to OA plus AN அப்படிதன் OA நான் என்னது vector A vector A vector plus AN நல்லாக வண்ணுங்கள் இந்த triangle படி பார்த்திருங்கள் நான் நம்மலுக்கு ON தான் தேவே therefore ON என்னது இங்கே O இருக்கு இங்கே N இருக்கு
இங்கே ஒரு பாயிண்ட் ஏ இருக்குது. ஓஏ நிக்கல் டு இந்த இது இதை ஆட் பண்ணணும் அண்ட் இந்த இதை ஆட் பண்ணணும். இந்த இதுனா ஏ, இந்த ஓஏயோட வேல்யூ ஏ, ஏஎன்னோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். அதை வச்சப்போ அந்த என்னது பிஎன் ஸ்கொயர் ப்ளஸ் ஓஎன் ஸ்கொயர், சாரி ஐம் சாரி, ஓகே ஓஎன் ஸ்கொயர், ஓஎன் ஸ்கொயரோட வேல்யூ என்னது ஏ ப்ளஸ் ஏஎன், அதுதான் ஓஎனோட வேல்யூ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎன் ஸ்கொயர், பிஎனுக்கு தான் பி சைன் டீட்டா வேல்யூ, பி சைன் டீட்டா த ஹோல் ஸ்கொயர். ஓகே இப்போ ஏ ப்ளஸ் ஏஎனோட வேல்யூ என்னது, ஏஎன்னா நத்திங் பட் இட் இஸ் பி காஸ் டீட்டா, பி காஸ் டீட்டா த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி சைன் டீட்டா த ஹோல் ஸ்கொயர். இது வரைக்கும் நம்மளுக்கு இருக்குது. இந்த ஃபார்மேட்டை நம்ம இங்கே எழுதிக்கலாமா? இப்போ ஆர் ஈக்குவல் டு என்னது ஓஎன் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎன் ஸ்கொயர், ஓஎன்னா ஏ ப்ளஸ் பி காஸ் டீட்டா த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி சைன் டீட்டா த ஹோல் ஸ்கொயர். இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட் என்னது நல்லா கவனிங்க, ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ பி காஸ் டீட்டா. அப்போ இதை எழுதணும்னா ஏ ஸ்கொயர், இதை இதை ஏ எடுத்துக்கோங்க, இதை பி எடுத்துக்கோங்க, ஓ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் டூ இன்ட்டு ஏ இன்ட்டு பி இன்ட்டு காஸ் டீட்டா, யாருக்குனே ஒரு காஸ் டீட்டா இருக்குது அண்ட் அது போக இங்கே பக்கத்தில் டூ ஏபி காஸ் டீட்டாவில் ஐம் சாரி டூ ஏபி தானே, யா டூ ஏபி அண்ட் டூ ஏபி நம்மளுக்கு டூ ஏபி காஸ் டீட்டா இருக்குது. இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்க வேல்யூ. அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் டூ ஏபி காஸ் டீட்டா, இது வரைக்கும் நம்மளுக்கு இருக்குது இந்த இந்த வேல்யூ. அண்ட் ப்ளஸ் பி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் டீட்டா, இங்கே ஒரு வேல்யூ இருக்குல்ல அது பி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் டீட்டா. ஓகே இது வரைக்கும் நம்மளுக்கு இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த பி ஸ்கொயரையும் இந்த பி ஸ்கொயரையும் காமனாக எடுக்கணும். இந்த பி ஸ்கொயரையும் இந்த பி ஸ்கொயரையும் காமனாக எடுத்தால் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரை காமனாக எடுத்தால் காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா வந்துடும், எஸ் ப்ளஸ் டூ ஏபி காஸ் டீட்டா, இது வரைக்கும் வந்துடும். ஓகே வி ஆல்ரெடி நோ தட் சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு ஒன், என்னது சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு ஒன், இது நம்மளுக்கு தெரிஞ்சது சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு ஒன். அப்போ நம்ம இந்த வேல்யூ ஒன் ஆயிரும்ல ஆல்ரெடி, ஸோ இட் வில் பிகம் ஒன் அண்ட் தென் அப்போ அது போக ரிமைனிங்காக என்னது இருக்குது ஆர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ பி காஸ் டீட்டா இருக்குது, திஸ் இஸ் தி ரிசல்டன்ட் ஸ்கொயர். ஓகே அண்ட் தென் ரிசல்டன்ட் அப்போனா இதோட ரூட், அதாவது ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி காஸ் டீட்டா, இதோட ரூட் தான் நம்மளுக்கு மேக்னிடியூட் ஆஃப் தி ரிசல்டன்ட். மேக்னிடியூட் ஆஃப் தி ரிசல்டன்ட் என்னென்னா மேக்னிடியூட் நடந்ததுனா கண்டுபிடிக்கும், அதாவது மேக்னிடியூட் ஆஃப் தி ரிசல்டன்ட் இஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி காஸ் டீட்டா. ஸோ நம்ம மேக்னிடியூட் கண்டுபிடிச்சிட்டோம். மேக்னிடியூட் என்னது, magnitude of the resultant vector r equal to root over a square plus b square plus 2ab cos theta. okay இதோட நமக்கு இப்ப magnitude முடிஞ்சது. next நம்ம இப்ப direction பண்ண பார்க்கலாம். direction of the resultant vector அதுக்கு நம்ம இப்ப diagram போடணும்ல, yeah இது வெக்டர் ஏ. நான் அகெயின் அண்ட் அகெயின் டயக்ராம் ரப்பன்ட்டு போடுறதுக்கு ரீசன் என்னென்னா உங்களுக்கு இது அப்படி மனப்பாடம் ஆயிடும். சப்போஸ் நான் இப்போ ஒவ்வொரு ஒரே டயக்ராம் வச்சு உங்களுக்கு சொல்லி கொடுத்தோம்னா இட் வில் பி மோர் கன்ஃபியூசிங். பட் நான் இப்போ உங்களுக்கு டயக்ராமை ரப் பண்ணி ரப் பண்ணி வரைய வரைய உங்களுக்கு அது வந்து மோர் கிளியராகவும் இருக்கும், அது போக உங்களுக்கு மறக்கவும் செய்யாது. அதனால தான் நான் இப்படி ரப் பண்ணி சொல்லி கொடுக்குறதோ ஓபிஎன் எல்லாருக்கும். ஓகே ஃபைன், இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஓகே நம்ம அந்த டயக்ராம் படி சைன் டீட்டா காஸ் டீட்டா படி பார்த்ததில் ஏஎன் ஈக்குவல் டு பி காஸ் டீட்டா அண்ட் பிஎன் ஈக்குவல் டு பி சைன் டீட்டா, இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஓகே நம்மளுக்கு இப்போ என்ன தெரியும், ரிசல்டன்ட் வேல்யூ தெரியும் அண்ட் இந்த ஆல்ஃபா இந்த டேரக்ஷன் இந்த ஆங்கிள் அதாவது டேரக்ஷன் ஆஃப் ரிசல்டன்ட் வெக்டர் இந்த ஆங்கிள் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே இது
யா இது ஓபி. இதை இப்போ நம்ம இந்த ஆங்கிளுக்கு கண்டுபிடிக்கணும்னா, இப்போ நீங்கள் யூஸ்வலாக டேன் டீட்டானா என்னது ஹோல் ட்ரையாங்கிள் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். இதோட ஆங்கிள் ஆல்ஃபா, டேன் ஆல்ஃபா, டேன் ஆல்ஃபா, டேன் ஆல்ஃபா ஈக்குவல் டு பெர்பெண்டிகுலர் பை பேஸ். பெர்பெண்டிகுலர் என்னது? இட் இஸ் பிஎன். பெர்பெண்டிகுலர் இஸ் பிஎன் டிவைடட் பை ஓஎன். ஓஎன்னா என்னது? ஓஎன்னா ஓ இருக்குது, ஏ இருக்குது, என் இருக்குது. அப்போது ஓஎன் ஈக்குவல் டு பிஎன் டிவைடட் பை ஓஏ ப்ளஸ் ஏஎன். ஓஏ ப்ளஸ் ஏஎன் இஸ் ஓஎன். ஓகே, ஓஎன் ஈக்குவல் டு ஓஎன் ஈக்குவல் டு ஓஏ ப்ளஸ் ஏஎன். இது வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு, ஓஏ ப்ளஸ் ஏஎன். ஓகே, இப்போ நம்மளுக்கு அண்ட் தென் இது எல்லாமே நம்மளுக்கு கிளியராக என்னென்ன வேல்யூ தெரியும். நம்ம ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணால் மட்டும் போதும். ஓகேவா? பிஎன் இருக்குது, ஒன் டான் ஆல்ஃபா ஈக்குவல் டு பிஎன். பிஎன் என்னது? பி சைன் டீட்டா. இட் இஸ் நத்திங் பட் பி சைன் டீட்டா. அண்ட் ஓஏனா ஏ வெக்டர். ஓஏ இஸ் நத்திங் பட் இட் இஸ் த வெக்டர் ஏ. அதனால் நம்ம ஏ ப்ளஸ் ஏன்னா பி காஸ் டீட்டா. ஏன் இஸ் நத்திங் பட் இட் இஸ் பி காஸ் டீட்டா. நம்மளுக்கு தெரிஞ்சதுதான் பி காஸ் டீட்டா தெரிஞ்சதா, அவ்வளோதான். இதுதான் டேன் ஆல்ஃபா ஆங்கிள். நம்மளுக்கு இப்போ இந்த ஆங்கிள் மட்டும் தேவை. அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு டேன், இந்த சைடு போனால் இன்வர்ஸாக மாறி, டேன் இன்வர்ஸ் ஆஃப் பி சைன் டீட்டா டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி காஸ் டீட்டா. இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க டைரக்ஷன் ஆஃப் த ரிசல்டன்ட். டைரக்ஷன்னா அந்த ரிசல்டன்ட்டோட ஆங்கிள் ஆல்ஃபா. ஓகே, இவரே கிடச்சிருச்சு. அப்போ நம்ம ஃபைனலாக நம்ம எழுதிடுவோம் மேக்னிடியூட். மேக்னிடியூட் என்ன? ரிசல்டன்ட் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ பி காஸ் டீட்டா. அண்ட் தென் டைரக்ஷன், அண்ட் தென் டைரக்ஷன் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் பி சைன் டீட்டா divided by a plus b cos theta. This is a very very important question. இங்கே கொஞ்சம் அந்த நான் சொன்ன தியரி பார்த்துக்கோங்க. அந்த ஹெட் ஆஃப் தி வெக்டர், தீட்டா இஸ் த ஆங்கிள் பிட்வீன் தம், ஓக்யூ ஈக்குவல் டு ஓபி ப்ளஸ் பிக்யூ, அந்த ட்ரையாங்கிள் இருந்து காஸ் தீட்டா பேஸ் பை ஹைபோடன்ஸ், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டின் வெரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃபைவ் மார்க் கொஸ்டின். நீங்கள் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கடைசி இந்த ஸ்டெப் எழுதிடுங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்டடி வித் ஸ்காலர் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.